ஒவ்வொரு பிசினஸோட அளவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சின்னது, பெருசு, இப்படி. அப்ப கரண்ட் அக்கௌண்ட் மட்டும் ஏன் ஒரே மாதிரி இருக்கணும்? அதனால தான் சிட்டி யூனியன் பேங்க்ல புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க 5 டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட்ஸ். ஸ்டார்ட் அப், ரெகுலர், சில்வர், கோல்ட், பிளாட்டினம். உங்க பிசினஸ்க்கு தகுந்த மாதிரியான கரண்ட் அக்கௌண்ட்டை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ஒவ்வொரு கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் தனித்தனியா நிறைய வசதிகள் இருக்கு. இதுதான் உங்க பிசினஸ்க்கு துணை நிற்கும் சிட்டி யூனியன் பேங்கின் 5 கரண்ட் அக்கௌண்ட்ஸ். அதனால இப்போ ஓபன் பண்ணுங்க உங்க பிசினஸ்க்கான உங்க கரண்ட் அக்கௌண்ட். சிட்டி யூனியன் பேங்க் wishes you a very happy new year. சூப்பர். வாரீர் 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 என உங்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றது. சாவதான் சங்க நாங்களா போய் நேரடியா ஊர் ஊரா வீடு வீடா சென்று ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது என்று சொன்னால் கூட நாடு முழுக்க ஆர்எஸ்எஸ் சென்றிருக்காது. ஆனால் ஜவஹர்லால் நேரு அவர்கள் காந்தியை கொண்டது ஆர்எஸ்எஸ் என்கிற செய்தியை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்த்தது யார் என்று சொன்னால் ஜவஹர்லால் நேரு. நாங்கள் ஆர்எஸ்எஸ் பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. சுமார் ஒரு மாதத்திற்கும் அதிகமாக நாடு முழுவதும் வானொலியிலும் பேப்பரிலும் வரக்கூடிய செய்தி என்ன? காந்தியை ஆர்எஸ்எஸ் காரர்கள் கொண்டு விட்டார்கள். ஒரு வருடம் கழித்து அதற்கான எல்லா ஆனால் அந்த செய்தியை இப்ப மாதிரிதான் மீடியா அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்கு. எந்த மாற்றமும் இல்லை. அந்த செய்தியை கூட பரப்புவதற்கு நிகழ்ச்சி தோகம்
ஸ்மிருதிஹாய கார்யாய வத்தாகடே.